வச்சு டி ஆர் கோயல் தமது ஆர்எஸ்எஸ் நூலில் எப்படி எழுதுகிறார் தெரியுமா? அப்பொழுது ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு நிதி வருவது பற்றி மேல்மட்டங்களிலே பல பலத்த சந்தேகம் இருந்தது. காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலேயே சுதந்திர போராட்டம் நடப்பதை எதிர்த்தவர்களில் பலர் லட்சாதிபதிகள். அவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு உதவினார்கள் என்ற குற்றச்சாட்டை ஒதுக்கிவிட முடியாது என்று பக்கம் 73 கோயார் எழுதுகிறார். 1934 ஆண்டில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கும் பார்ப்பன வகுப்பு வெறியர்களை எதிர்த்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு பலமான சோசியலிச அணி உருவாகியது. அந்த நேரத்திலேதான் மராட்டிய மாநிலத்தையும் தாண்டி பல்வேறு மாநிலங்களிலும் ஆர்எஸ்எஸ்ஐ பரப்பும் நோக்கத்தில் ஹெட்கேவர் தீவிரமாக இறங்குகிறார். அப்போதுதான் ஆர்எஸ்எஸ் காரர்களும் இந்து மகா சபைக்காரர்களும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலே காலூண்ட முயற்சிகள் செய்யலாமா என்று பதம் பார்த்தார்கள். அப்பொழுது தமிழகத்தின் சூழ்நிலை என்ன? இங்கே ஈவேரா பெரியார் அவர்களின் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் மக்களின் பேராதரவோடு செழித்து வளர்ந்து கொண்டிருந்தது. சர் ஏ.டி. பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்த நேரம். வீர சிவக்கார் என்ற இந்து மகா சபை பார்ப்பனர் சேலத்துக்கு வருகிறார். சேலத்திலே இந்து மகா சபை மாநாடு ஒன்று நடத்தப்படுகிறது. நடந்த தேதி 23/3/1940. தமிழகத்திலே இந்த கூட்டம் நடத்திய முதல் கால்கோள் விழா அதுதான். அந்த பார்ப்பனர்கள் மாநாட்டுக்கு அன்றைக்கு இருந்த ஆதரவு என்ன? 26/3/1940 விடுதலை ஏட்டில் இந்த மாநாடு பற்றி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார்கள். சேலம் இந்து மத மாநாட்டுக்கு ஆட்கள் சேர்த்த வித்தை. 2 நாட்களுக்கு முன் இங்கு நடைபெற்ற மேற்படி மாநாட்டுக்கு விசிட்டர்கள் வராமையால் 4 அணாவாக இருந்த பிரவேச கட்டணத்தை மறுநாள் 2 அணாவாக மாற்றி அதை தண்டோரா மூலம் தெரிவித்து மேற்படி மாநாட்டுக்கு ஆட்கள் வரவில்லை. இதுதான் அன்றைக்கு தமிழகம் இந்த கூட்டத்துக்கு தந்த வரவேற்பு. April 26 சென்னையில் சிவாஜி விழாவில் கலந்து கொண்டு வீர சவர்கார் பேசுகிறார். சிதைந்த சித்திரம் என்பது அந்த தலையங்கத்தின் தலைப்பு. ஆர்எஸ்எஸ் காரர்கள் சிவாஜியை அவர்கள் மானசீக தலைவராக ஏற்றுக்கொண்டு சிவாஜியின் வரலாற்றையே திரும்ப திரும்ப எடுத்துச் சொல்லி சிவாஜி போதையில் அமுக்கி வைத்திருப்பதன் பின்னணி என்ன தெரியுமா? இந்த கேள்விக்கு அன்றைய விடுதலை தலையங்கம் கருத்தரங்களை காட்டி ஆதாரத்தோடு எழுதியிருப்பதை கேளுங்கள். ஆர்எஸ்எஸ் காரர்கள் பயன்படுத்திய கொடி சிவாஜி பயன்படுத்திய கொடி. அவர்கள் முகாம்களிலே எடுத்துச் செல்லப்படும் கதை சிவாஜி, சத்ரபதி சிவாஜியின் கதை. மராட்டிய மன்னன் சிவாஜியை இவர்கள் தங்களின் எண்ண பிரதிபலிப்பாக ஏற்றுக்கொண்டது ஏன்? இந்து மத போதையிலே சிக்கி சீரழிந்த அவனது சோக வரலாறு இந்த கூட்டத்துக்கு மகிழ்ச்சி செய்தி. முஸ்லிம்களோடு படையெடுத்து மோதி இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவியவன் சிவாஜி. அவன் நிறுவிய இந்து சாம்ராஜ்யத்திலே அவனுக்கே உரிமையில்லை. காரணம், அவன் ஒரு பார்ப்பனாக பிறக்கவில்லை. இந்து ராஜ்யம் என்பதன் இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் எடுத்துக்காட்டும் உதாரண புருஷர் தான் சிவாஜி. அறிஞர் அண்ணா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்தை நாடகமாக தமிழகத்து மக்கள் மன்றங்களிலே அரங்கேற்றி காட்டினார். அதே இந்து சாம்ராஜ்யத்தை கொண்டு வர துடிப்பதுதான் இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கூட்டம். அந்த சிவாஜியின் சீரழிந்த சித்திரத்தை இதோ அன்றைய விடுதலை 30/3/1940 தலையங்கத்தின் மூலகமாகவே உங்களுக்கு விளக்குகிறேன். சிவாஜி ஆரியரிடம் சிக்கிச் சிதைந்த செய்தியை நாம் தருகிறோம். யாரோ வெள்ளையரோ நம்மவரோ எழுதிய சரித்திரத்திலிருந்து அல்ல. சரித்திரத்தில் ஆராய்ச்சி, அதிலும் முகலாய சரித்திரத்தில் மிக்கவரும் ஈடு இணையற்றவரும் என போற்றப்பட்டவரும் கல்கத்தா பல்கலைக்கழக வைஸ் சான்சலருமான பேராசிரியர் ஜகுநாத் சர்க்கார் சீத்திய புத்தகத்தில் உள்ளவைகள். பிழைத்து சந்தேகப்படும் தேசிய தோழர்கள் படித்து பார்த்துவிட்டு பிறகு முடிவுக்கு வரலாம். சிவாஜி வீரர்தான், போர் பல கண்டவர்தான், எதிரியின் மண்டைகள் சிதற மலைகள் அதிர போரிட்டவர்தான். ஆயினும் என்ன, அவர் பூசுரர் அல்ல, சூத்திரர். எனவே அவருக்கு ஆரியர் மதிப்பு தர மறுத்தனர். இந்து மத கோட்பாட்டின்படி சத்திரியரே மன்னராக வர முடியும். சூத்திர சிவாஜி சத்திரியனாக்கப்பட்டால் தான் இந்தியாவில் உள்ள பார்ப்பனர்கள் முடிசூட்டு விழாவுக்கு விஜயம் செய்து ஆசி கூறுவர். சிவாஜியின் பாட்டனார் சாதாரண உழவர் என்று ஜகுநாத் சர்க்கார் கூறுகின்றார். எதிரியை வென்றால் போதாது, ஆரியரின் தயவையும் பெற்றால்தான் முடிசூட்டிக் கொள்ள முடியும் என்பதை சத்ரபதி சிவாஜி உணர்ந்தார். எனவே அவர் ஒரு ஏற்பாடு செய்தார். என்ன ஏற்பாடு தெரியுமா? ஜகுநாத் கூறுகிறார்,
அக்காலத்தில் ஒரு ஆரிய பண்டிதர் இருந்தார். சமஸ்கிருத பாண்டியத்துவம் சம்பூர்ணமாக பெற்றவர். நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் கற்றவர். தர்க்கம் தெரிந்தவர். வியாசரோ என வியந்து பலரும் கூறும் விற்பன்னர். காசி நகர் வாழும் காகப்பட்டர் என்பார். அவரை சிவாஜி அணுகி தம்மை சத்திரியர் என்று கூறி பிறர் அதனை அங்கீகரிக்கும்படி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காகப்பட்டர் கருணையோடு இதற்கு ஒப்பினார். ஸ்ரீ ராமச்சந்திரர் தோன்றிய ஆரிய குலத்துக்கு வழிவந்த சத்திரியர் சிவாஜி என கருணையோடு காகப்பட்டர் கூறினார். ஏன் காகப்பட்டருக்கு சிவாஜி மீது இவ்வளவு கருணை பிறந்தது? சிவாஜி முடிச்சூட்டிக் கொள்ள அனுமதி கிடைக்கும் விதத்தில் ஏன் அவரை சத்திரியராக்கினார்? இன்று யோசித்து தோழர்கள் கஷ்டப்பட வேண்டாம். காகப்பட்டரின் கருணைக்கு காரணம் சிவாஜி தந்த 7000 நாணயங்களை. அத்துடன் முடியவில்லை ஆரியர் சூழ்ச்சி. பண்டிதர்கள் பலரும் பனை ஓலைச் சுவடிகளை புரட்டி புரட்டி முடிசூட்டி விழா எங்கனம் நடக்க வேண்டும் என ஆராய்ந்தனர். இந்தியா பூராவிலும் பிராமணர்களுக்கு அழைப்புகள் அனுப்பப்பட்டன. ராஜகிரியில் 11000 பிராமண குடும்பங்கள் வந்து சேர்ந்தன. நான்கு மாதம் அறுசுவை விருந்து உண்டன. சிவாஜியை பிராமணர்களுக்கு தானம் அளிக்க கட்டளையிட்டனர். 1674 ஆண்டு மே மாதம் சிவாஜி சத்திரியராக பிறக்காத தோஷத்துக்காக பாவ நிவர்த்தி செய்து கொள்ள பூஜை புனஸ்கார போன்ற விழாக்களை நடத்தி பின்னர் 7000 பெற்ற காகப்பட்ட சிவாஜியின் மார்பில் பூநூல் அணிவித்தார். காயத்ரி கற்றுக்கொள்ள கொடுக்கப்பட்டது. சத்திரியருக்கென மனு விதிக்கப்பட்டிருக்கும் காரியங்கள், மனுசாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் நடத்தி வைக்கப்பட்டன. எப்பொழுது தன்னை சத்திரியராக்கிவிட்டனரோ அப்பொழுதே தனக்கு சத்திரிய உரிமை வந்துவிட்டதென்றும், எனவே தன்னை பிராமணர்களுடன் சேர்த்து வேத மந்திரங்களை தம் முன்னால் தமக்கு விளக்கம் கூறும்படி கேட்டார். இது கேட்ட பார்ப்பனர் பரவரைத்தனர். இருந்து பிறப்பாளர் பிராமணர் தவிர வேறு இல்லை என்றனர். காகப்பட்டனாலும் அவர்களை அடிக்க முடியவில்லை. மகா மகோபத்தியாகிய ஹரப்பிரசாத் சாஸ்திரி பேராசை பிடித்த பார்ப்பனர் வேத மந்திரங்களை முடிசூட்டு விழாவின் போது சிவாஜியின் செல்வி தெளிவாக விழாதபடி மெல்லிய குரலில் கூறினார் என்று கூறியுள்ளார். முடிசூட்டு விழா முடிந்தது. ஆனால் ஆரியர் தமது பிடியை விடவில்லை. மறுதினம் தெரிந்தோ தெரியாமலோ அதுவரை மன்னர் செய்த பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என பணித்தனர். பாவம் போக சிவாஜி செய்தது என்ன தெரியுமா? தம்முடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக சத்ரபதி சிவாஜி செய்தது என்ன தெரியுமா? அவரது எடைக்கு எடை தங்கம், எடைக்கு எடை தங்கம் வெள்ளி முதலிய உலோகங்கள், பட்டு, பட்டாடை, உண்டி, நாட்டுச்சாராயம் ஆகியவைகள் வெவ்வேறாக நிறுக்கப்பட்டு அவைகள் பிராமணர்களுக்கு தானம் செய்யப்பட்டன. பாவம் பிறகுதான் போயிற்று. அவர் செய்த பாவங்கள் பிறகுதான் போயிற்று. பாரங்கர் என்பவரின் ஆராய்ச்சியின்படி சிவாஜியின் எடை 140 பவுண்ட். இந்த எடைக்கு எடை விலை உயர்ந்த பொருள்கள் தானம் தரப்பட்டன. இதன்றி 100,000 நாணயம் வாரி கொடுக்கப்பட்டது. ஆசை அடங்கவில்லை ஆரியருக்கு. சிவாஜி தமது போரில் பசு, குழந்தை, பெண், பார்ப்பன முதலியோரை கொலை செய்யாது விட்டிருப்பாரா? அந்த பாவம் போக வேண்டுமே, என்ன செய்வது என்று இரு பார்ப்பனர் கேட்க, சிவாஜி அவ்விதம் தம்மால் வரைபட்ட குடும்பத்தினருக்கு பொருள் தருவதாக சொல்ல, அவர்களுக்கு பொருள் தந்தால் பாவம் போகுமா, ஏது அதற்கு வேறு தட்சணை என்று கேட்டு வாங்கினர். மராட்டிய நாணயத்தில் 1,47,00,000 ஆரியரை சரிபடுத்த அனுமதி பெற ஆதி பெற சிவாஜி செலவிட்டார். இதன் பலன் என்ன? பாவம் பாவம் துடைக்கப்பட்டதோ இல்லையோ நாம் அறியோ. ஜகுநாத் சர்க்கார் கூறுகிறார், பொக்கிஷம் துடைக்கப்பட்டு விட்டது என்று. பாவம் துடைக்கப்பட்டதோ என்னவோ, ஆனால் பொக்கிஷம் முழுவதும் துடைக்கப்பட்டு விட்டது. எனவே முடிசூரிய மன்னர் அரசு நடத்த பணம் தேட மீண்டும் படையெடுப்புகளிலேயே காலத்தை கழிக்கிறானார். இதன் பலனாகவே சிவாஜியின் ராஜ்யத்தில் சிதைவு ஏற்பட தொடங்கிற்று. ஊரால ஊர் பெற்று உயர் குலத்தார் ஆதி வர உள்ள குரலை கொட்டி கொடுத்து விட்டு மீண்டும் உழைப்பிலேயே உழந்து வந்தார் சிவாஜி. மன்னரின் பிடி யாரிடம் இருந்தது? வீரன் வீழ்ச்சி யாரால் வந்தது? பார்ப்பனர் ஆதிக்கம் எவ்வளவு பலமாக இருந்தது? அஞ்சா நெஞ்சத்தை ஆரியர் எப்படி அடைக்கினர் என்பதை எண்ணி பாருங்கள். இப்படி விடுதலை தலையங்கம் கீர்த்தி சிவாஜியின் சீரழிந்த சித்திரத்தை படம் பிடித்து காட்டியது. சிவாஜி மன்னராக இருந்தாலும் தனது பார்ப்பன குருவிடமே ஆட்சியை ஒப்படைத்தான். அதுதான் இந்த கூட்டம் சிவாஜியை போற்றுவதற்கான முக்கிய காரணம். அதற்கு பிறகு மூஞ்சி